இந்த படத்தில் அர்னால்ட் ஸ்வார்ஸ்நேகர் CIA ஏஜென்டாக லோப் ப்ரூன்னராக நடிக்கிறார். அவர் ஓய்வு பெறவிருக்கும் போது ஒரு ரகசிய முகவரை காப்பாற்றுவதற்காக அவர் அழைக்கப்பட்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக சரியாக சொல்வதானால் அமைப்பில் தனது தந்தையின் ஈடுபாட்டை பற்றி அறியாத அவரது காதலி வேலைக்கு அமர்த்தப்பட்டார். அவர்களின் இயல்பு காரணமாக அணு ஆயுத போரை தொடங்க விரும்பும் ஒரு குற்றவாளியை கைப்பற்றி கொல்ல அவர்களை ஒன்றிணைக்க ஏஜென்சி முடிவு செய்கிறது. தி ரியல் ஃபேக்கில் அர்னால்ட் ஸ்வார்ஸ்நேகர் மற்றும் ஜேமி லீ கர்டிஸ் ஆகியோரை நீங்கள் பார்த்திருந்தால் CIA பணியமர்த்தப்பட்ட ஸ்கேர்க்ரோவாக முன்னால் எவ்வளவு வேடிக்கையாக இருக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். இது புபரில் உங்கள் ஆர்வத்தை தூண்டினால் ஓடுமாறு பரிந்துரைக்கிறோம். இது அவ்வளவு மோசமாக இல்லை. அதற்கான காரணம் இங்கே உள்ளது. அர்னால்ட் உலகின் வலிமையான 75 வயது முதியவர்களில் ஒருவராக இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் 30 வயதுக்கு குறைவான ஒருவரின் அனிச்சை மற்றும் சுறுசுறுப்பு அவருக்கு இருப்பதாக அர்த்தம் இல்லை. அவரது ஸ்டன்ட் டபுள் கூட சிக்கலில் இருப்பதாக தெரிகிறது. அதிர்ஷ்டவசமாக 8 எபிசோடுகள் கொண்ட நெட்ஃபிக்ஸ் தொடரில் அவரது பெரும்பாலான செயல்களில் அவர் கெட்டவர்களை சுடுவது அல்லது அவர்களுக்கு பின்னால் பதுங்கிச் செல்வது மற்றும் அவர்களை விரைவாக வடிகட்ட அவர்களின் தொண்டையை செங்குத்தாக அறுப்பது ஆகியவை அடங்கும். ஏய், டோட்டலி ரியின் ஒரு அட்ரினலின் பம்பிங் ஆக்ஷன் ட்ரிப் என்பதை ஒப்புக்கொண்டு நான் உங்களை ஏமாற்ற போவதில்லை. லூக்காவாக அர்னால்ட் தனது குடும்பம் இல்லாமல் 40 வருடங்கள் வெற்றிகரமாக தனது இரட்டை வாழ்க்கையின் மீது அவரை எப்படி இருத்தார் என்பதில் அதிக கவனம் செலுத்துகிறது. எம்மா மோனிகா பார்பரோ, ஏனென்றால் அவள் நெருக்கமாக இல்லை, மற்றவரை உண்மையில் காயப்படுத்தினாள். லூக் ஓய்வு பெறப்போகிறார். அதை திருத்திக் கொண்டு தாமதமாகிவிடும் முன் தான் விரும்பும் பெண்ணை திரும்ப பெற விரும்புகிறார். ஆனால் ஏஜென்சியின் சிறந்த முகவர்களில் ஒருவரின் தேர்வு அமைதியான வாழ்க்கையா? அதுதான் புபார் பட்டியது மற்றும் இது தொடரின் நீளம் கொண்ட திரைப்படமாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி ஒரு தீவிரமான ஸ்பை த்ரில்லரை விட நகைச்சுவையாக இருக்க வேண்டும். மேலும் அர்னால்டுக்கு நிச்சயமாக நகைச்சுவை உணர்வு அதிகம். இருப்பினும் அர்னால்டுக்கு கூட புபார் மிகவும் குறைந்த கோணத்தில் உள்ளது. அவள் ஏன் நிகழ்ச்சியில் இருக்க ஒப்புக்கொள்கிறாள் என்ற கேள்வி எழுகிறது. இது முட்டாள்தனமானது மற்றும் அத்தியாயங்கள் முன்னேறும்போது மோசமாகிறது. ஆனால் நெட்ஃபிக்ஸ் இப்போது அடுத்த சீசனில் பச்சை விளக்குக்கு அமைக்கப்பட்டுள்ளது என்று நினைக்கிறேன். இராணுவ சுருக்கமான ஃபுபா ஐ பார்வையாளர்கள் தேர்ந்தெடுத்தனர். இது நிலைமையை சரியாக விவரிக்கிறது. அவர்கள் அநேகமாக ஆரம்பத்தில் எச்சரிக்கை அறிகுறியை கவனித்திருக்க வேண்டும் மற்றும் நீண்ட காலத்திற்கு முன்பே இந்த திட்டத்தை கைவிட்டிருக்க வேண்டும். இப்போது அது முடிந்துவிட்டது. அர்னால்டுக்காக நான் எடுத்த பாதையை பலர் பின்பற்ற மாட்டார்கள் என்று நம்புகிறோம். ஜெமினி, மழலையர் பள்ளி காவலர் மற்றும் நிச்சயமாக உண்மை பொய் போன்ற திரைப்படங்களில் உள்ள மனிதனை நான் செய்தது போல் நீங்கள் ரசித்திருந்தால் அவற்றை பாருங்கள். அதை தவிர்ப்பதன் மூலம் நீங்கள் அதிகம் இழக்க மாட்டீர்கள் என்று சொல்வது